ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி இஞ்சி பூண்டு அந்த குழம்பு தான் பார்க்க போகிறோம் இது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க சூடான சாதத்தோடு போட்டு சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம எதாவது ஒரு நாள் காய்கறி இல்லாமல் இருக்கும் நம்ம வீட்டில் மார்க்கெட் போக மறந்துருப்போம் அந்த மாதிரி டைமில் நாம் இது ஈஸியாக செஞ்சு முடிக்கலாம் வாங்க எப்படி சேர்க்குதுன்னு பார்க்கலாம் அப்போதான் மிக்சி ஜாக எடுத்துகிட்டு அதில் தேங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் போட்டிருக்கேன் கொஞ்சம் அகமுடி தேங்காயெல்லாம் பாதி இருந்தால் போதும் தேங்காய் கொத்தமல்லித்தூள் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு நாலு பீஸ் தக்காளி ஒன்று எல்லாம் சேர்த்து அகச்சிக்கலாம் மிக்சியில் அகச்சி எடுத்துடலாம் பார்க்க அகச்சி எடுத்து வச்சிட்டேன் நல்லா பேஸ்ட் மாதிரி இருக்குது பார்க்குங்க நான் ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுட்டு அதில் கடுகு அடுத்து சோம்பு கொஞ்சம் போட்டுவிட்டேன் இது நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஃப்ரை ஆனதும் நாம் பூண்டு பல் பத்து பல் பக்கமாக எடுத்து வச்சுருக்கேன் அது ப்ளஸ் இஞ்சி இஞ்சி வந்து ஒரு துண்டு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப குட்டி குட்டியாக வேணாங்க கொஞ்சம் பெருசு பெருசாக அப்புறம் சின்ன வெங்காயம் அஞ்சாவு போதும் இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க ஃப்ரை பண்ணி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் நல்லா பொன்னிகமாகணும் அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி விடுங்க அப்போ தான் குழம்பு நல்லா கொதிக்கும் போது இதோட டேஸ்ட் அதில் நல்லா இறங்கும் நம்மளுக்கு இப்போ அடுத்து நம்ம பேஸ்ட் எல்லாம் அகச்சி வச்சோம் இல்லையா அதை இதை கூட கொட்டிடலாம் கொட்டிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கிளகி விடுங்க விட்டு நாம் இப்போ கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாம் சில்லி பவுடர் சில்லி பவுடர் கொஞ்சம் கொத்தமல்லி தூள் கொஞ்சம் ககம் மசாலா கொஞ்சம் சில்லி பவுடர் நான் ஆஃப் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் கொத்தமல்லி தூள் ஒரு ஸ்பூன் ககம் மசாலா ஹாஃப் ஸ்பூன் போதும் எல்லாம் சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க பத்து நிமிஷம் கொதிக்கணும் சால்ட்டு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு பத்து நிமிஷம் பார்க்கங்க நல்லா கொதிச்சிடுச்சு ஒரு பத்து நிமிஷம் பக்கமாக நீங்கள் கொதிக்க விடணும் கொதிச்சாட்டி இந்த மாதிரி பார்க்குறாங்க ஆயிலெலாம் மேலே பிரிஞ்சு வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு தெரியும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதுதான் லெவல் இதுக்கானது பார்க்கங்க இஞ்சி பூண்டு குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த இஞ்சியோட எசன்ஸ் பூண்டோட எசன்ஸ் ரெண்டும் குழம்புல இறங்கி சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க சூடான சத்தத்தோடு சேர்த்து சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மகக்காம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்களது நச்சுவையில் உங்களது மனம் தித்திக்கேட்டும் தேங்க்யூ